தம்பி, ஏன் உழவு வேகமா அங்கேயும் இங்கே ஓடுத்திடுற? என்ன பிரச்சனை? செட்டுக்கு பெட்ரோல் வந்திருக்கான், பெட்ரோல் அடிக்க போறேன்ண்ணா. பெட்ரோல் அடிக்க போறியா? ஓ சரி, பெட்ரோல் அடிக்கிறதுக்கு உரிய குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கா தம்பி உங்களுக்கு? என்னண்ணா வேசனா? குவாலிஃபிகேஷன் இருக்கா? ஓ குவாலிஃபிகேஷனா? அது என்ன குவாலிஃபிகேஷன்? என்ன படிச்சிருக்கணுமோ? படிச்சிருக்கணுமா? படிச்சிருக்கிறத விட முக்கியமான சில குவாலிஃபிகேஷன் இப்போ பெட்ரோல் அடிக்கிறதுனா வேணும் தம்பி. அப்படி என்ன பெட்ரோல் அடிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன்? அது என்னென்னு சொல்லணுமா? சரி சொல்கிறேன் கேள். குவாலிஃபிகேஷன் நம்பர் ஒன், வெட்கம் மானம் சூடு சொல்லணும், எதுவுமே இப்போ கூட பெட்ரோல் அடிக்க போகிறோன்னு சொன்னான். குவாலிஃபிகேஷன் நம்பர் டூ, தூசணன்னு இல்லை கதைக்கு தெரியணும். தூசணமோ? கதைக்கு தெரிஞ்சால் தான் பெட்ரோல் அடிப்பான், இல்லைன்னு சொன்னால் பிரண்டிகன்னு சொன்னால் பெட்ரோல் அடிக்கலாது. சரி, குவாலிஃபிகேஷன் நம்பர் த்ரீ, முறைப்பான சில நண்பர்கள் உன்னை சுற்றி இருக்காங்க. முறைப்பான நண்பர்களா? உங்களோட கதையா நம்மளோட நண்பர்களா? யார பைக்கு தண்ணி கேட்டாலே ஓடி போய் கடைசியில் நிற்கிறாங்க முறைப்பான நண்பர்களாம். வேற குவாலிஃபிகேஷன் நம்பர் ஃபோர் என்னென்னு தெரியுமா? மான குவாலிஃபிகேஷன், கெப்பு கிடைக்கிற டைமெல்லாம் பைக்கை சொருவி அடிக்கிற திறமை வேணும். குவாலிஃபிகேஷன் நம்பர் ஃபைவ், பொறுமை ரொம்ப முக்கியம் பெட்ரோல் அடிக்க போகிறோம்டா. என்னென்னு தெரியுமா? சொல்கிறேன் கேட்டு விளக்கமாக. நீ காலையில் நாலு மணிக்கும் மூன்று மணிக்கும் போய் நிற்பாய். போய் நின்ற உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்துட்டோ இல்லை நீயோ பெட்ரோல் செட்டில் போய் கேட்பா எத்தனை மணிக்கு பெட்ரோல் வருமென்னு சொல்லி. அவன் சொல்லுவான் காலையில் எட்டு மணிக்கு வருமெண்டு, ஆனால் வராது. திரும்ப போய் கேட்டால் சொல்லுவான் ஒரு மணிக்கு வருமென்னு சொல்லி, வராது. மூன்று மணிக்கு வருமென்னு சொல்லுவான், வராது. அஞ்சு மணிக்கு வருமென்னு சொல்லுவான், வராது. நைட்டுக்கு 11-12 மணியை போல் வரும். இதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். என்னென்ன இவ்வளோ குவாலிஃபிகேஷன் வேணுமா? இவ்வளோ வேணுமாவா? இவ்வளவு குவாலிஃபிகேஷனும் இருந்தால் தான் உனக்கு பெட்ரோல், இல்லைனா கடைசியில் போய் விட்டு அப்படியே வெறுங்கையோட வாழ்ந்துதான் தம்பி. இப்போ அடுத்த விஷயம் சொல்கிறோம் கேள். பெட்ரோல் அடிக்கிறதுக்கு முக்கியமாக சில உபகரணங்கள் தேவை. அது என்னென்ன உபகரணம்? ஆ, உபகரணங்கள் தேவை. முதலாவது உபகரணம் வேணும், அத்தியாவசியமாக தேவை. பாய் உண்டு வேணும், பாய் உண்டு வேணும், தலையணை உண்டு வேணும், பெட்ஷீட் உண்டு வேணும். பாய் தலையெண்ணெல்லாம் எதுக்கண்ணா? இதெல்லாம் எதுக்கா? நாலஞ்சு நாளாகவும் நீ பெட்ரோல் அடிக்கணும். நாலஞ்சு நாள் ஆகுமா? அப்போ நீ போய் தூங்கணும், ரோட்டில் தூங்க இல்லாதே. அப்போ பாய் வேணும், தலையெண்ணெய் வேணும், போர்த்தி நுழம்பு தொல்லை வர வரும். அப்போ போர்த்தி படுக்கிறதுக்கு உனக்கு வந்து ஒரு பெட்ஷீட் வேணும். இந்த உபகரணங்கள் முக்கியமாக இருந்தால் தான் உனக்கு பெட்ரோல். எவ்வளவு நேரமும் காத்திருக்கணும். இதுக்கெல்லாம் முடியுமா? சரி, பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எவ்வளோ காசு வச்சுருக்கா? 2000 வச்சுருக்கேன். 2000? இப்போ என்ன 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க போகிறா? யாரும் 2000 கொண்டு போய் 100 ரூபாய்க்கு அடிப்பானா? என்ன நினைங்க, அது 2000 ரூபாய்க்கு தான் அடிக்க போகிறேன். 2000க்குமா? அடே, 2000 கொண்டு போகிறா, 2000க்கு பெட்ரோல் அடிக்கலாதுடா. உண்மையாவா? என்னடா ஒன்றுமே தெரியாத பிள்ளையா இருக்கா? நீ 2000 கொண்டு போவா, சரியா? போய் ஒரு நாள் நிற்கிறதுக்கு சாப்பாடுக்கு காசு எப்படியும் 1000 ரூபா போயிடும். திரும்ப அடுத்த நாள் காலையில் டீ, பிளேன் டீ, சோட்டீஸ், அது எது சாப்பிட வந்து ஒரு 500-600 ரூபா போயிடும். இருக்கிறது மிஞ்சிறது 200-300 ரூபா தான்டா மிஞ்சும். அதைத்தான் பெட்ரோல் அடிச்சுட்டு வரணும். நீ என்ன செய்யணும் தெரியுமா? பெட்ரோல் அடிக்க போகிறோம்னு சொன்னால் 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க போகிறோம்னு சொன்னால் 5000 ரூபா காசு கொண்டு போகணும். அப்போ தான் 2000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வரலாம். என்னடா உலகம் தெரியாத பிள்ளையா இருக்கியடா தம்பி. ஐயா சாமி, இப்படிப்பட்ட பெட்ரோல் எனக்கு வேணவே வேணாம் ஐயா. ஆ, இப்போதாண்டா நீ சரியாக யோசிக்கிற. பெட்ரோல் சும்மா அலையாமல் சைக்கிளை வாங்கி ஓடி உடம்பையாவது ஸ்ட்ராங் ஆக்கி எடு. ஆ ஹலோ மச்சான். ஓ, நாட்டை விட்டு ஓடணும், ஒரு பட்டம் கொண்டு கட்டு. பட்டத்தை கட்டுறா தம்பி? பட்டம் ஏன் பட்டமா? ஒரு அண்ணன் பட்டத்தை கட்டி பிறந்தவர் தெரியுமா கொஞ்ச நாள்? அதே மாதிரி போ, ஃப்ளைட்டில் போதான் காசு இல்லை, பட்டத்துலையாவது போ.
சரி சரி ஏதாவது செய்யும்.